வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக அந்த சேனல் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து சேனல் ஒன்று கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கிரியேட் சேனல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. நம்மளுமே டெக் மீடியா அப்படிங்கிற இந்த சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களுமே இதே மாதிரி சேனலை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் போகிறேன். அந்த அப்டேட் வந்து வருது, அப்டேட் வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல எல்லா சேனலும் இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சவுட் அவுட், தீபாவளி வரை வந்துட்டு எல்லாருமே பார்த்தீங்க பட்டாசு வந்து வாங்குவோம். ஸோ அதுவே நான் சொல்கிற இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக நீங்கள் காசுமே பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கலாம். சரி, எப்படின்னு வந்து பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இந்த வெப்சைட் நேம் வந்து cracker.com. ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணுங்கள். அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். இதில் வந்து எல்லா வகையான கிராக்கர்ஸுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஆட் டு கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பை பண்ணுற ஆப்ஷன் வரும், நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கும்போது இந்த இடத்துல கூப்பன் ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல டெக் மீடியா அப்படின்னு நம்மளோட கூப்பன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா டிஸ்கவுண்ட் வரும். நம்ம வந்து கிராக்கர்ஸ் வாங்கிட்டோம், 100 ரூபா டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. இதில் எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னா மேல் அஃபிலியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட் நேம் கேட்கும், நேம் கொடுங்க, மெயில் ஐடி கேட்கும், மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கனா ஒன்ஸ் அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இதிலே வந்து எல்லாம் இருக்கும். இந்த லிங்க் மூலமாக நீங்கள் யாராவது வந்து கிராக்கர்ஸ் வாங்கினாங்க, வெடி வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து 5% பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வரும். இதில் எல்லாமே இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கமிஷன் வந்திருக்கு, டோட்டல் எவ்வளோ, இதை நம்ம எப்படி வித்ரா பண்ணலாம், எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். சரி, நான் எப்படி அந்த லிங்க் எனக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த லிங்க் ஜென்ரேட் லிங்க்ங்கிற ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி யார் யார் வாங்குறாங்களோ உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். இதை நீங்கள் அழகாக வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். அவங்களோட கான்டாக்ட் டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கான்டாக்ட் டீடெயில்ஸ் இருக்கும். இது மூலமாக அவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம கதைக்கு வரும். அந்த கிரியேட் சேனலை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய நம்பர் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட விதிமுறைகளுக்கு முற்பட்டு தான் நீங்கள் அதில் வந்து போஸ்ட் எல்லா போஸ்ட்டுமே நீங்கள் வந்து போடணும். அந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகே கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நேமுங்கிற ஆன்சரில் வந்து உங்களை சேனல் நேம் கொடுங்க. நம்ம சேனல் நேமே வந்து கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னா எழுதிக்கங்க, நான் வந்து சும்மா எழுதிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து டிபி வைக்கணும் அப்படின்னா அந்த டிபி அதை வந்து கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சரை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி கிரியேட் சேனல் கொடுங்க, சேனல் வந்து கிரியேட் ஆகிடுது. கிரியேட் ஆனவன மேலே பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆப்ஷன் கேட்குதே, ஃபாலோ வந்து பண்ணுவோம். நம்மளுமே வந்து ஃபாலோ பண்ணியாச்சு. நீங்களும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எது போஸ்ட் போட்டாலுமே நார்மலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரீச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா வந்து கிடைக்கும். சரி, எனக்கு வந்து அந்த சேனல் நேம் மாற்றணும் அப்படின்னா அதே மாதிரி அதோட இன்டர்ஃபேஸ் வந்து போங்க. போன மேலே ஒரு முனைக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா சேனல் நேம், டிஸ்கிரிப்ஷன், ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே மாற்றிக்கலாம். சரி, என்னால் ஒரு சேனல் தான் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம எக்கச்சக்க சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் போல. நான் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதே வந்து பார்த்தேன். இப்போ ஏற்கனவே நம்ம சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. திருப்பி அந்த மூணு ஐக்கனை கிளிக் பண்ண அப்படின்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா கிரியேட் சேனல் ஆப்ஷன் கேட்குது. அது மூலமாக நம்ம மல்டி சேனல் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அந்த crackerseska.com வந்து விசிட் பண்ணல அப்படின்னா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டாசு வாங்கிக்கங்க.